ஒரு வீட்டை நாய் வளர்த்துறாங்க, அந்த நாய் அவ்வளோ மிக மிக கூர்மையான அறிவு படுத்த நன்றி உள்ள ஒரு நாய். அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த நாயும் அந்த குழந்தையும் ஒரு மிகப்பெரிய நட்பு பாராட்டுது. அந்த குழந்தைக்காக நாய் என்ன வேணாலும் செய்யும். அதனால் அந்த பெற்றோர்கள், குறிப்பாக அந்த அம்மா வந்து அந்த நாயை வந்து ரொம்ப குழந்தையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இதுவாக வைத்திருக்காங்க. ஒரு நாள் திடீரென்று அவசர வேலையாக வெளியில் போகும்போது இந்த குழந்தையினுடைய பாதுகாப்பில் அந்த நாயை விட்டுட்டு போகிறான். திரும்பி வரும்போது பார்க்கும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. கீழெல்லாம் எல்லா பொருட்களும் சிதறி கிடக்கிறது. இந்த கட்டில் கடியிலேருந்து குழந்தை படுத்திருந்த கட்டில் கடியிலேருந்து நாய் அப்படியே இந்த சத்தத்தை, இவளுடைய சத்தத்தை கேட்ட உடனே வெளியில் வருது. அதனுடைய வாயில் ரத்தம். அந்த ரத்தத்தை பார்த்த உடனே கண்ணை மூடிக்கொண்டு, ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சும் தெரியலேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த தடி எடுத்து நாயை போட்டு அடித்து விட்டு கட்டில் பார்க்குறாங்க. கட்டில் அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கட்டில் கடியில் ஒரு பெரிய பாம்பு. அப்புறம் தெரிஞ்சது, ஐயோ நாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, குழந்தையை காப்பாற்றின நாயை நாம் வந்து அடித்து கொன்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வேதனைப்படும். ஆனால் என்ன பண்ண முடியும்? பல சமயத்தில் ஒரு சம்பவத்தை பற்றின ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் ஒரு மிஸ்ஜட்ஜ் பண்ணக்கூடிய காரணத்தினால பலருடைய வாழ்க்கையிலையும் நல்ல நல்ல விஷயங்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. ஒரு முறைக்கு பழமுறை நம்முடைய அந்த அவசரத்தை கட்டுப்படுத்தி யோசிக்க வேண்டியது கட்டாயம்.